ப்ரைமரி டீத் ஆர் பால் பல்லு, இந்த பால் பல்லு சொத்த வந்ததுன்னா அதை இக்னோர் பண்ணாமல் இருக்கிறது அவசியமா, அதோடய பால் பல்லோட முக்கியத்துவம் என்ன, இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு குழந்தைங்க இருக்குன்னா இந்த வீடியோவை அவசியம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு சில்ட்ரன் இருக்குது, டிப்பிக்கலாக 2 இயர்ஸ்லேருந்து 12 இயர்ஸ் வரைக்கும் சில்ட்ரன் இருக்குன்னா இந்த வீடியோவை அவங்கள்ட்ட அவசியம் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், வில் பி ஹாப்பி டு ஆன்சர். டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். சென்னை ராஜா அண்ணாமலை பொறுத்தல 2001லேருந்து டென்டல் கிளினிக் நடத்திட்டுருக்கோம். இந்த சேனலில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 300 வீடியோக்கு மேலே பண்ணிகிட்ருக்கோம் இந்த 1 இயரில். ஸோ பால் பல் பொறுத்த வரைக்கும் டோட்டல் பால் பல் வந்து 20 நம்பர். இந்த பால் பல் ஒவ்வொரு பால் பல்லுக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா 6 to 9 மந்த்ஸ்லேருந்து பால் பல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். 2 to 3 இயர்ஸ் வரைக்கும் அந்த பால் பல்லெல்லாம் வந்துடும். 6 வயசுலேருந்து 7 வயசுலேருந்து தான் ஃபஸ்ட்டு பால் பல் விழுந்து பெர்மனன்ட் பல் முளைக்க ஆரம்பிக்கும். அண்ட் 12 வயசு வரைக்கும் ஒவ்வொரு பால் பல்லாக விழுந்து எல்லா பெர்மனன்ட் பல்லும் முளைக்கும். இதுதான் டிப்பிக்கல் ரேஞ்ச். 6லேருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் பால் பல் வரும், அண்ட் சாரி 6 மந்த்ஸ்லேருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் பால் பல் வரும். 6th இயர்லேருந்து 7th இயரில் ஃபஸ்ட்டு பால் பல் விழுந்து பெர்மனன்ட் பல் முளைக்க ஆரம்பிக்கும். 12 இயர்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு பால் பல்லாக விழுந்து எல்லா பெர்மனன்ட் பல்லும் வர ஆரம்பிச்சிடும். இதுதான் டிப்பிக்கல் ரேஞ்ச். இப்போ பார்த்தீங்கன்னா பால் பல் சொத்த வரும்போது டிப்பிக்கலாக என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஒன்று வந்து இந்த பால் பல் சொத்து தெரிஞ்சிருக்கும், ஆனால் பல் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு வர மாட்டாங்க. என்ன காரணத்துக்காக கூப்பிட்டு வர மாட்டாங்க? சில பேர் என்ன நினைப்பாங்க, பால் பல் தானே இது, விழுந்து முளைக்க போகிற பல் தானே, இது எதுக்கு நம்ம காப்பாற்றணும், இந்த ஒரு காரணத்துக்காக பல் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு வர மாட்டாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு பயமாக இருக்கும். என்ன பயம்? குழந்தை அழுமோ, குழந்தைக்கு வலிக்குமோ, போய் டாக்டர்கிட்ட போய் கூப்பிட்டு போனால் என்ன நடக்குன்னு தெரியாது, என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது, இந்த பயம், அந்த பயத்தினால டாக்டர்கிட்ட போகிறதில்லை. இது ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம் வந்து இக்னரன், அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. அதாவது அவங்க குழந்தைங்க ஒழுங்காக பல் தேய்க்கிறாங்களான்னு செக் பண்ண மாட்டாங்க, சம்டைம்ஸ் வாய்க்குள்ள சொத்தம் இருக்கான்னு செக் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த இக்னரன்ஸ்னால இது வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. நாலாவது வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும், ஒரு பால் பல்லுக்கும் இன்னொரு பால் பல்லுக்கும் நடுவில் சொத்தம் வந்திருக்கும். இந்த மாதிரி நடுவில் சொத்தம் வரும்போது என்னாகும் அப்படின்னா, நம்ம அவங்க வந்து கவனிச்சிருக்கவே மாட்டாங்க இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு. ஸோ இதுதான் டிப்பிக்கல் 4 காரணம். பால் பல் சொத்தையாக இருந்து இக்னோர் பண்ணுறதுக்கு இதுதான் டிப்பிக்கலாக 4 ரீசன்ஸ். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரானு இந்த ரீசன்னால் பால் பல் சொத்தையை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா என்ன காரணத்துக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் அதை நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அஃப்கோர்ஸ். ஸோ இதுக்கு இம்பார்ட்டன்ட் காரணம் என்ன, இப்போ நம்ம எதுக்கு இது சரி பண்ணணும், சரி பண்ணுறதுக்கு வந்து முக்கியமான காரணம் சில இருக்குது. ஸோ நம்பர் 1 காரணம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பல்லுக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ குழந்தைங்களோட வளர்ச்சி, சைக்கலாஜிக்கல் வளர்ச்சியாக இருக்கட்டும், ஃபிசியலாஜிக்கல் வளர்ச்சியாக இருக்கட்டும், அவங்க கடித்து சாப்பிட்றதுக்கும் சரி, பேசுகிறதுக்கும் சரி, மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கிறதுக்கும் சரி, முன்னும் பல் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ஒரு குழந்தை இன்னொரு குழந்தையோட விளையாடும் போது அந்த முன்னும் பல் கருப்பாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது, பல் இல்லை இன்னொரு குழந்தைக்கு இருக்கும்போது கிண்டல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் அவங்களோட வளர்ச்சி வந்து வளர்ச்சி பாதிக்கும். ப்ளஸ் பின்னாடி பல், கடித்து சாப்பிட்ற பல்ல சொத்தம் இருந்ததுன்னா குழந்தைங்களால் ஒழுங்காக கடிக்க முடியாது. கடிக்கலைன்னா அஃப்கோர்ஸ் அவங்களோட நியூட்ரிஷன் கம்மியாயிடும், வளர்ச்சி கம்மியாயிடும். ஸோ பின்னாடி பல்ல ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த ப்ராப்ளம். இப்போ சம்டைம்ஸ் என்ன, பால் பல் எடுத்துட்டோம், பால் பல் எடுத்துட்டோன்னா அந்த பெர்மனன்ட் பின்னாடி இருக்கிற பல்லும் முன்னாடி இருக்கிற பல்லும் அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணிடும். கேப்பை க்ளோஸ் பண்ணால் பெர்மனன்ட் பல் முளைக்கும் போது சரியான வரிசையில் முளைக்காது, இதனால் க்ரௌடிங் ஆகி பின்னாடி ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 4வது பிரச்சனை என்ன, இப்போ பால் பல்லில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் அந்த இன்ஃபெக்ஷன் எலும்புக்குள்ளே போய் அந்த எலும்புக்குள்ளே இருக்கிற இன்ஃபெக்ஷன் வரப்போகிற பெர்மனன்ட் பல்லையும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் இருக்குது. இதுதான் 4வது ப்ராப்ளம். ஸோ இந்த 4 இதுதான் இந்த ப்ராப்ளத்தினால நம்ம வந்து அவசியம் வந்து பால் பல்ல சரி செய்யணும். ஸோ இந்த பால் பல்ல சரி செய்யும்போது இன்னொரு காரணம் என்னென்னா, நான் சொன்னேன் இல்லையா, டிஃப்ரெண்ட் டைம் லைனில் பல் விழுந்து முளைக்கும். இப்போ டிஃப்ரெண்ட் டைம் லைனில் பல் விழுந்து முளைக்கும் போது நம்ம பால் பல்லோட கடவா பல் டிப்பிக்கலாக 2லேருந்து 3 வயசுக்குள்ளே வந்திருக்கும், ஆனால் விழும்போது 11 வயசுல தான் விழும். ஸோ அத்தனை வருஷம் பல் இல்லாமல் இருக்க முடியாது, குழந்தைங்க ஒழுங்காக சாப்பிடாமல் இருக்க முடியாது. ஸோ அதனால அவசியம் பால் பல்ல வந்து ட்ரீட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த காரணத்துக்காக பால் பல் சொத்தையை வந்து இது பரவாயில்ல விழுந்துடும் அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அவசியம் ட்ரீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம்.
அஃப்கோர்ஸ் வருமுன் காப்போம், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது மாதிரி பால் பல் சொத்த வரத்துக்கு முன்னாடி குழந்தைங்களை போய் அது கரெக்டாக ப்ரஷ் பண்ணுறாங்களா, 3 வயசுக்கு மேலான ஃப்ளோரைட் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணோம், 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி டாக்டர்கிட்ட போய் காமிக்கலாம், காமிச்சு பல் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். டாக்டர் வந்து ஃப்ளோரைட் அப்ளிகேஷன் பண்ணுவாங்க, சீலண்ட் அப்ளிகேஷன் பண்ணுவாங்க, பால் பல்லில் சொத்த வராமல் தவிர்க்க முடியும். அஃப்கோர்ஸ் வேற ஏதாவது க்வெஸ்சன் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வில் பி ஹாப்பி டு ஆன்சர். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண் பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேயும் பேசுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூங்க, பாய் பாய். வீடியோ பிடிச்சிருக்கா, லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.